வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது ஒரு கோழி கூண்டில் ஒரு 2-3 மாத குஞ்சுகளை வந்துட்டு எப்படி நான் வளர்த்த இருக்கிறேன் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த கூண்டு செய்முறை விளக்கத்தோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ கார்டில் கொடுக்குற இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பாருங்க. இப்போது பார்த்துட்டு இருக்கிற கோழி குஞ்சுகளோட வயது வந்து பார்த்திங்கன்னா 2.5 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே இருக்குங்க. கொஞ்சம் அன்இவென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இனியோட இதை வந்து இந்த கூண்டுலேருந்து இறக்கி மேய்ச்சல் முறைக்கு நாளை காலையிலேருந்து விடலான்ட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பெருசாகிட்டாங்க. பெரிய கோழி குஞ்சுகள் ஆகிட்டே என்ன பண்ணுவாங்க, ஒன்று கொண்டு கொத்திக்குவாங்க. ஸோ அதுதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டோட சரிங்க, இவங்களை கொண்டு போய் இன்னொரு ஷெட்டில் போட போகிறேன். அதுக்கப்புறம் 1 மாத கோழி குஞ்சுகள் தயாராக இருக்குது. ஸோ அந்த கோழி குஞ்சுகளை கொண்டு வந்து இந்த கூண்டில் போட போகிறேன், அதாவது இந்த கேஜில் போட போகிறேன். இந்த கேஜில் வளர்த்ததின் காரணமாக பாருங்கள், ஒவ்வொரு கோழி குஞ்சுகள் வந்துட்டு எந்த ஒரு அழுக்குமே இல்லாமல் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த விதமான நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்க்கலாம். நோய் வராது அப்படின்னுலாம் சொல்ல முடியாதுங்க. அடிக்கிற வெயிலின் காரணமாக இந்த கோழி குஞ்சுகளுக்கு, ஒரு சில கோழி குஞ்சுகளுக்கு வந்துட்டு அம்மை வந்துருக்குதுங்க. நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இந்த கோழி குஞ்சுகளோட வயது வந்து 2.5 மாதத்தை கடந்துருச்சுங்க, 3 மாதம் நெருங்கிருச்சு. ஒவ்வொரு கோழி குஞ்சுகளும் சராசரி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1.25 கிலோ வந்துருச்சுங்க. அதன் காரணமாக அம்மை வந்தாலும் இந்த கோழி குஞ்சுகள் வந்து காப்பாற்றிடலாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன கோழி குஞ்சுகளாக இருந்ததுன்னா தான் தாங்காது. இந்த கோழி குஞ்சுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த கோழி குஞ்சுக்கு வந்து அம்மை தாக்கியிருக்குதுங்க. அதோட கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறைசா அப்படின்னு சொல்லிடுவாங்க. குறைசாவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மூக்கில் வந்து அந்த மூக்கில் வந்து பிம்பிள்ஸ் வராதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூக்குலேயும் பிம்பிள்ஸ் வந்ததுனால இது வந்து 100% இது அம்மை தானுங்க. 2 கண்ணிலையும் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா, 2 கண்ணிலையும் வந்திருக்குது. இருந்தாலும் இது வந்து காப்பாற்றப்படுங்க. லைட்டாக வந்து ஹீட்டாக இருக்குது, அதாவது ஃபீவரிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ருக்குறாங்க. இடப்பையில் பார்த்திங்கன்னா சாப்பாடு இருக்குது, அப்போது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணியில் கலக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் கலந்துவிட்டாலே இது வந்து காப்பாற்றப்படும். தற்பொழுது நீங்கள் பார்த்துருக்கிறது இது ஒரு இடைவிட்டு சேவலுங்க. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கிலோவுக்கு மேலே போயிடுச்சு, அதாவது 3 மாதம் ஆயிடுச்சுங்க இந்த சேவலுக்கு. இதோட தோட்டத்தை பாருங்கள். இந்த கேஜில் விட்டு வளர்த்ததின் காரணமாக ஒரே நிமிஷம் அப்படியே பாருங்கள், இந்த காலில் பாருங்கள், இந்த காலில் பாருங்கள், எந்த விதமான ஒரு எச்சோ அழுக்கு எதுவுமே கிடையாது. கோழி குஞ்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, ஒரு துளி அழுக்கும் கூட கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவாச கோளாறு, சளி பிடிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. ஆனால் வெயிலின் காரணமாக அம்மை வந்திருக்கு, ஆனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது என்ன தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இந்த கேஜி வீடியோ செஞ்சதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழை வெயிலுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாட்டு ஷெட்டு, சும்மா தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன் நான், நீங்கள் பார்த்தாலும் நல்லா தெரியும். அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு கூண்டு ஒன்று வச்சுருக்கேன். அந்த கூண்டு எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ள வந்து ஏதாவது கோழி குஞ்சுகள் வந்து கொத்துப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கோழி குஞ்சுகளை எடுத்து இங்கே பாருங்கள், மஞ்சப்பொடி வந்து தயாராக இருக்குது. ஒரு டப்பால் இங்கே ரெகுலராக இதுக்குள்ளேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்ஃப்ளக்ஸு வச்சுருக்கேன், ஒரு ஆன்டிபயோட்டிக் வச்சுருக்கேன் தண்ணியில் கலந்து கொடுக்குறதுக்கு. இந்த மஞ்சப்பொடியை வந்துட்டு எந்த கோழி குஞ்சு கொத்துப்பட்டிருக்குதோ அந்த கோழி குஞ்சோட முதுகலை, காலில், ரெக்கையில் எடுத்து டைரெக்டாக பிளட்டு வெளியே வராத அளவுக்கு அப்ளை பண்ணி உடனே வந்து இந்த கேஜுக்குள்ளே விட்டாலும் மறுபடியும் அந்த ஈரத்தன்மைக்கு வாசத்துக்கு கோழி குஞ்சுகள் கொத்தும். அதனால் அந்த கேஜில் தூக்கி போட்டுருவணுங்க. அது ஓரளவுக்கு வறண்ட கடைசியில் தூக்கி மறுபடியும் உள்ளே போட்டுருவேன். இந்த கட்டரை எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் வந்து கோழி குஞ்சுகளை நல்ல வழியாக பார்த்துக்கிட்டாலும் ஒரு சில கோழி குஞ்சுகள் வந்து ரவுடி கோழி குஞ்சுகளாக இருக்குங்க. அது வந்து நம்ம என்ன சொல் பேச்சும் கேட்காது, தன்னோடய வேலையை சீரஞ்சிறப்பமாக செஞ்சுட்டே இருக்குது, என்ன பண்ணாலும் கொத்திகிட்டே தான் இருக்குது. அது எது கொத்துதோ அதோட மூக்கை கட் பண்ணுறதுக்கு தான் கட்டரை வச்சுருக்கிறேன். அதெல்லாம் பாகுபாடே பார்க்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு ஆகலை அப்படின்னா உடனே மூக்கு கட் பண்ணி விட்டுறணும். ஒரு சில கோழி குஞ்சுகளுக்கு மட்டும்தான், அதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படாது.